சென்னை டவுட்டன் பகுதியில் இயங்கி வரும் அரசு உதவி பெறும் தனியார் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகள்தான் இந்த தண்டனையால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் கடந்த 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட போது சில மாணவிகள் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. சுதந்திர தினத்தன்று பள்ளிக்கு வராத மாணவிகளுக்கு 2500 ரூபாய் அபராதம் விதித்தார் பள்ளியின் முதல்வர். அந்த மாணவிகள் அனைவரையும் பள்ளிக்கூடத்தை விட்டு 10 நாட்களுக்கு தள்ளி வைப்பதாக உத்தரவிட்டார். 10க்கும் மேற்பட்ட மாணவிகளை பள்ளியில் இருந்து வெளியேற்றி சாலையில் நிற்க வைத்ததால் அதிர்ச்சியடைந்த மாணவிகள் கண்ணீர் விட்டு கதறியபடி பெற்றோருக்கு தகவல் தெரிவித்தனர். பதற்றத்தோடு வந்த பெற்றோருக்கும் உரிய பதிலளிக்காமல் விரட்டியதாக வேதனை தெரிவிக்கின்றனர் பெற்றோர். குழந்தை வந்து இப்போ ஆகஸ்ட் 15 அன்றைக்கி ஸ்கூலுக்கு வரல, அதாவது அவள் லூஸ் மோஷன் வாமிட்டிங்னால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தோம், அதனால ஸ்கூலுக்கு வரல. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி எங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்லிட்டு அந்த மாதிரி லூஸ் மோஷன் வாமிட்டிங், அதனால் எங்கள் குழந்தைனால வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். 16th ஸ்கூலுக்கு அனுப்பினோம். 16th ஸ்கூலுக்கு அனுப்பினோன்னே குழந்தைய வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா, ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து வெளியில் நிற்க வச்சுட்டாங்க ஸ்கூலுக்கு வராதனால நீங்கள் வந்து என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நேற்று நாங்கள்லாம் வந்தோம், எவ்வளோ பேசி பார்த்தோம், ஒத்துக்கவே முடியாது. 2500 ரூபா ஃபைனு, இல்லாட்டி டிசியை வாங்கிட்டு போயிட்டே இருங்க, இல்லாட்டி 10 நாள் உங்கள் குழந்தையை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 16ஆம் தேதி பெற்றோர் வந்து வீட்டுக்கு அழைத்து சென்ற நிலையில் அடுத்த 2 நாட்களும் அபராதம் கட்டாத மாணவிகள் பள்ளிக்கூடத்திற்கு வெளியே நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். எத்தனை நாள் வந்து ஸ்கூல் ப்ரேயரில் வந்து நீங்கள் நேஷனல் அந்தம் போட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் கூட போட்டது கிடையாது. அந்த அளவுக்கு தேசப்பற்று இருக்கிற ஒரு ஸ்கூலாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி பரவாயில்ல, ஓகே அப்படின்லாம். ஒரு நாள் கூட நேஷனல் அந்தம் கூட நீ வந்து ப்ரேயரில் போடாமல் இப்படி இந்த ஒரு விஷயத்துக்காக 2500 ரூபாய் கொடுக்கணும், குழந்தைகளை வந்து மரியாதை இல்லாமல் பேசுறது, பேரண்ட்ஸ் வந்தால் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நாங்கள் வெளியில் ஒரு 2-3 ஹவர்ஸாக நாங்கள் வெளியே தான் உட்காந்துருந்தோம். அவங்க எல்லாருமே மேனேஜ்மெண்ட் எங்களை தாண்டி தான் நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யாருமே எங்களுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. மாணவிகளிடம் வசூலிக்கப்படும் 2500 ரூபாய் அபராதமும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கப்படும் என்று கூறியதால் பெற்றோர் அபராதம் செலுத்த மறுத்து போர்க்குரல் எழுப்பினர். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணை என்ன தைரியத்திலே இவங்க வெளியில் அனுப்பிடுறாங்க? யாராவது கடத்திட்டு போயிட்டாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, யாருங்க பதில் சொல்லுவா குழந்தைக்கு? குழந்தை அடுத்த வருஷம் 10th ஸ்டாண்டர்டு, டிசி இந்த வருஷம் கொடுத்து அனுப்புறாங்கன்னா நான் எந்த ஸ்கூலில் கொண்டு போய் 10th ஸ்டாண்டர்ட் சேர்த்த முடியும்? ஏதாவது ஸ்கூலில் ஏற்றுக்குவாங்களா? எந்த சட்டம் தெரியல. சிஎம் ரிலீஃப் ஃபண்டுக்கு நாங்கள் 2500 ரூபா கொடுக்கணுமா? சிஎம் ஹெல்ப் பண்ணுற நிலைமையில தான் நாங்கள் இருக்கிறோங்க. நாங்கள் எல்லாம் கோடீஸ்வரங்க கிடையாது. நாங்கள் சிஎம் ரிலீஃப் ஃபண்டு கொடுக்கணும்? ரொம்ப கேவலம். பேரண்ட்ஸ்க்கு ஒரு மரியாதையே கிடையாதுங்க. மெஹந்தி வச்சா 1000 ரூபா ஃபைனு, காலையில் 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் 1000 ரூபா 500 ரூபா ஃபைனு, ஒரு நாள் லீவு போட்டால் 500 ரூபா ஃபைனு, ஸ்கூலுக்கு அனுப்புறமா இல்லை வேறு எதுக்காவது அனுப்புறமான்னு தெரியுங்க. ஒரு குழந்தைங்களை போட்டு வார்த்தை வந்து இந்த வார்த்தை தான் இல்லாமல் மெயினாக 9th ஸ்டாண்டர்டில் பரமேஸ்வரின்னு ஒரு மிஸ் இருக்குதுங்க, அது குழந்தை இந்த வார்த்தை தான் இல்லாமல் பேசுது. ஸ்டுப்பிட்டு இடியட்டு, நீ எல்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டேன், நீ எல்லாம் நல்லா எதுக்கு 2500 ரூபா கட்டலன்னு என் குழந்தை வாழ்க்கையில் உருப்படாதான். கடந்த 3 தினங்களாக மாணவிகளை வீதியில் நிறுத்தி தண்டனை என்ற கொடுமைப்படுத்திய பள்ளி நிர்வாகம் செய்தியாளர்களை கண்டதும் வேக வேகமாக மாணவிகளை பள்ளிக்குள் அழைத்துக் கொண்டனர். பள்ளிக்கூடத்தில் கட்டுப்பாடுகள் அவசியம்தான். அதற்காக கட்டுப்பாடு என்ற பெயரில் நடக்கின்ற மனிதாபிமானமற்ற கட்ட பஞ்சாயத்து தண்டனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்றும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கூட முதல்வர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பழனியுடன் செய்தியாளர் தீபன்.